Hi everyone, கிட்ட பார்வை பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் கிட்ட பார்வைனா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, அண்ட் நேச்சுரலாக கிட்ட பார்வை க்யூர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நான் டாக்டர் சையத் மூசா, ஐ டாக்டர். அண்ட் இந்த சேனலில் ஐயை பற்றின எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்ட பார்வைனா என்ன, அது வந்து கிட்ட பார்வை வந்து மயோப்பியான்னு சொல்லுவோம், இல்லை ஷார்ட் சைட்டட்னஸ் சொல்லுவோம். அதாவது கிட்ட இருக்கிற பொருள் நல்லா தெரியுது, தூரமாக இருக்கிறது சரியாக தெரியல. அதுதான் நம்ம கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அதை ஆப்போசிட்டாக நினச்சிப்பாங்க, கிட்ட இருக்கிறது வந்து சரியாக தெரியலனா தான் கிட்ட பார்வைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் உங்களோட ஐபால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரேஸ் ஆஃப் லைட் நம்ம கண்ணில் வர்றது வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து விழுந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மயோப்பியா இல்லைனா கிட்ட பார்வை இல்லைனா ஷார்ட் சைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால் அவங்களுக்கு என்னென்னா கிட்ட இருக்கிறது நல்லா கிளியராக தெரியும், தூரமாக இருக்கிறது சரியாக தெரியாது. இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து யூஸ்வலாக போர்டில் இருக்கிறது சரியாக தெரியாது, அண்டு கிட்ட போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதை தவிர ரெண்டு ரெண்டாக தெரியும் சம்டைம்ஸ், சம்டைம்ஸ் தலைவலி இருக்கும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு சரியாக தெரியலன்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க. அண்டு கண்ணை சுருக்கி பார்ப்பாங்க, தலையை திருப்பி பார்ப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் மார்க்கன் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்களை வச்சு உங்கள் ஸ்கூல் டீச்சரே, அவங்களோட ஸ்கூல் டீச்சரே வந்து கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு வந்து ஏதாவது கண்ணில் பிரச்சனை இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் யூஸ்வலாக எங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பவர் இருக்கும். சரி, இப்போ யாருக்காவது கிட்ட பார்வை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்கிங் பண்ணால் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த சிம்டம்ஸை வச்சு சரியாக தெரியல, மங்களாக தெரியுது, ஆர் ரெண்டு ரெண்டாக தெரியுது, இந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு பதிலாக ரொட்டீனாகவே செக் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். இன்ஃபேக்ட் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து டாக்டர்லாம் முடிச்சிட்ருக்காரு, இன்னமும் அவருக்கு தெரியல கண்ணில் பவர் இருக்குன்னு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் கரெக்டான பவர்னு அவங்க நினச்சிட்ருப்பாங்க தப்பாக. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த வயசில் நம்ம செக்அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது குறை இருந்ததுன்னா பிறந்த குழந்தைங்க கூட நம்ம செக் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணணும். அண்ட் பர்டிகுலராக இந்த கண்ணாடி பவர் இருக்கா இல்லையான்றது எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களால லெட்டர்ஸ் படிக்க முடிஞ்சதுன்னா நம்ம கரெக்டான பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மளால். ஸோ -1 -2 இருக்குது டாக்டர், என்னோடய பவர் ரொம்ப அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் யூஸ்வலாக எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா, -3க்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து லோ மயோப்பியான்னு சொல்லுவோம். அதுவே -3லேருந்து -6 பவர் இருந்ததுன்னா மாடரேட் மயோப்பியான்னு சொல்லுவோம். -6க்கு மேலே வந்து ஹை மயோப்பியான்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட பவர் -6க்கு மேலே இருந்தால் தான் அது வந்து ஹை மயோப்பியா, அதாவது கிட்ட பார்வை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து எனக்கே டாக்டர் இந்த மாதிரி கிட்ட பார்வை பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜெனட்டிக். அண்ட் இதை தவிர வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து க்ளோஸ்டாக ஒரு சின்ன ரூம்லேயே அவங்க இருந்துட்டு அண்ட் கிட்ட இருக்கிற வேலைகளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்ணில் இருக்கிற பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அந்த காலத்தில் வந்து வயலில் போய் வேலை செய்கிறது அண்ட் பசங்களாம் வெளியில் போய் விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவர் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் காரணம்னா, எல்லா ரூம்லேயே செல்ஃபோன் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதுனால தான். ஸோ நீங்கள் அப்பப்போ ஒரு பிரேக் எடுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னொரு ரொம்ப காமன் க்வெஸ்சன், மயோப்பியாவை நேச்சுரலாக க்யூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நான் பார்க்குறேன், சில பேர் கிளைம் பண்ணுறாங்க, அதாவது பாமிங் டெக்னிக், இப்படி கண்ணை கையை ரப் பண்ணி இப்படி கண்ணில் வச்சா அந்த கண்ணில் இருக்கிற அந்த பவர்லாம் போயிடும், ஸோ அதனால் இன்னும் நல்ல பார்வை கிடைக்கும், கண்ணாடி போட தேவையில்லை அப்படின்றதான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து மூக்கை பார்க்குறது, அப்புறம் நெத்தியை பார்க்குறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி நான் கண்ணாடி போடாமல் விட்டுட்டேன், அந்தளவுக்கு எனக்கு வந்து நல்ல கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ரோஸ் வாட்டர் கண்ணில் போட்டால் பெட்டராக இருக்கும், நெய் அந்த மாதிரிலாம் போட்டால் கண்ணில் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கிளைம்ஸ் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் ப்ரூவன் கிடையாது. பட் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களோட பார்வை நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, தயவு செஞ்சு என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஃப்ரீ செக்கப்பே நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு உங்களோட பார்வை முன்னாடி பவர் இருந்தது, இப்போ பவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, தாராளமாக இதை ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக கூட நம்ம சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் நேச்சுரலாக நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், லாங் டிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அதிகமாக பண்ணிங்கன்னா கண்ணுக்கு வந்து நல்லது. அதாவது கார்டன்லேயோ பார்க்லேயோ பீச்லேயோ எங்கேயாவது போகிறது, நடக்கிறது, தூரமாக பார்க்குறது, விளையாடுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் வந்து அட்லீஸ்ட் அந்த பவர் ஸ்டெபிலைஸ் ஆகும். அது பவர் குறையாட்டியும் அட்லீஸ்ட் அது ஸ்டெபிலைஸ் ஆகும், அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஜென்ரலாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு 45 மினிட்ஸ் தூரமான ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணணும், லைக்
ஓடுறதோ விளையாடுறதோ ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பசங்க பண்ணணும். அண்டு கம்ப்யூட்டரில் செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தூரமாக பார்த்து கண்ணை சிமிட்டணும். அது வந்து கண்ணுக்கு நல்லது. ஈவன் படிக்கும்போது கூட ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தூரமாக பார்த்து கண்ணை ஒரு 20 செகண்டுக்கு சிமிட்டணும். இன்னும் சில காமன் க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட பேஷண்ட்ஸ் கேட்குறதுன்னா, காய்கறிகள்லாம் சாப்பிட்டா கண்ணாடி போக குறைஞ்சிடுமா டாக்டர், ஆர் காய்கறிகள்லாம் நல்லா தான் சாப்பிட்றோம் டாக்டர், இருந்தாலும் எப்படி கண்ணில் பவர் வந்தது, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பசங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது வந்து அவங்களோட கண் பார்வையும் இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் அவங்களோட சக்தியும் இம்ப்ரூவ் பண்ணும். அவங்களுக்கு டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண் பார்வையில். பட் இதுவே நார்மல் பசங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால கண் பார்வை இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. குறைபாடு உள்ள பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கண்ணாடி பவர் இருக்காது போயிடும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடுங்க, பட் அட் த சேம் டைம் கண்ணாடியும் போடுங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு கண்ணாடி போடுறது பிடிக்கல டாக்டர், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. காண்டாக்ட் லென்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன், அண்ட் இதை தவிர லாஸ்டிக் சர்ஜரியும் நல்ல ஆப்ஷன். நாங்கள் யூஸ்வலாக ஜென்ரலாக சொல்கிறது ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ் போடலாம், ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணும். அண்ட் லாஸ்டிக் வந்து ஆஃப்டர் 18 இயர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் பெட்டராக ஸ்டெபிளைஸ் ஆகிடும், அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்டிக் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்ணில் இருக்கிற பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்ணில் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. இதுதான் ஒரு ஐபால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற பகுதி தான் நாங்கள் வந்து ரெட்டினான்னு சொல்லுவோம், இதுதான் ரெட்டினான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐபால் வந்து சம்டைம்ஸ் பெருசாகலாம், பட் இந்த ரெட்டினா வந்து பெருசாகாது. ஸோ வெளியில் இருக்கிற ஐபால் பெருசாகிட்டே வருது, உள்ளே இருக்கிற ரெட்டினா அப்படியே இருக்குன்னா உள்ளே இருக்கிறது ரெட்டினாவில் வந்து சம்டைம்ஸ் டேர், ரெட்டினல் டேர் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வீக் ஸ்பாட்ஸு, ஹோல்ஸு இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அப்புறம் ரெட்டினல் அட்டாச்மெண்ட் அண்ட் பெரிய பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பவர் அதிகமாக ஆகிட்டே போகிறது வந்து இட்ஸ் நாட் ஹெல்தி. ஸோ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் முதல் ஆப்ஷன் என்ன, கண்ணாடி போடணும். ஸோ நீங்கள் கண்ணாடி போடலைன்னா கிட்ட இருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியாத மாதிரி இருக்கும், தூரமாக இருக்கிறது சரியாக தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் கிட்ட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணிகிட்ருப்பீங்க, கிட்ட இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ண பண்ண பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தயவு செஞ்சு கண்ணாடியை ஃபஸ்ட்டு போடுங்க. அண்ட் கண்ணில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா, இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ரெட்டினல் டயர், ஹோல்ஸ், ரெட்டின் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் தவிர சம்டைம்ஸ் மேக்லோபத்தின்னு சொல்லுவோம், மேக்லோ மெயின் பார்ட் ஆஃப் த ஐ, அது வந்து சம்டைம்ஸ் டேமேஜ் ஆகலாம். ஏர்லி கேட்ராக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் குளோக்கோமாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இதை தடுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த ட்ராப்ஸ், அட்ரோபின் ட்ராப்ஸ்லாம் சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் கொடுப்போம், அதை வச்சு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இப்போ ஹோயா, எஸ்இலா இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து கண்ணாடி லென்சஸ் க்ளீன் பண்ணுறாங்க, அந்த லென்ஸ் போட்டிங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகாதுன்னு. அதாவது எப்படின்னா, மேக்குலாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுல் ரெட்டினாலேயும் அந்த ரேஸ் ஆஃப் லைட் ஃபோக்கஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கண்ணில் இருக்கிற பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணுறாங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க திருப்பி வேறு ஒரு நியூ கிளாஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணி தரேன் சொல்லிட்டுலாம் க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ அது கூட யூ கேன் ட்ரை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஷார்ட் சைட்டட்னஸ், மயோப்பியா, இல்லை கிட்ட பார்வை, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை வச்சு நான் இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன். உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ், பிளாஸ்டிக், பிஆர்கே, ஸ்மைல், அப்புறம் ஐசிஎல் இதை பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு காண்டாக்ட் லென்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.